Hello friends, friends and welcome back to our channel Jaslia kitchen. Sandra kitte indha month enna month nu avanga theriyuma? Ah, enakku miss December thana. So what? This is so what? Indha time la nam decoration la start pannom. Innikki Christmas special goodies senjiralama? Okay. Friends, neenga goodies la decoration paakkuradhu ready ah irukkeengala? Vaanga video kulla polam. Hi friends, இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து குடி டெக்கரேஷன் தான் பண்ண போறோம். அக்க வந்து ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சிட்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு குடில் செய்கிறதுக்கு குடில் ஹவுஸ் எல்லாமே கீழே எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாகவே ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிட்டோம். கலர் எதுவுமே ஃபேட் ஆகலை, நீட்டாக தான் இருந்துச்சு. பட் வந்துட்டு 2 இயர்ஸாக சேம் அதே கலர் யூஸ் பண்ணிட்டோம். இந்த வருஷம் கலர் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக ஃபுல்லாகவே ஒயிட் பெயிண்ட் வாங்கி நாங்களே பாப்பாவே ஃபுல்லாக அடிச்சிட்டா. பாப்பாவும் அவங்க டேடியும் சேர்ந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஒயிட் அடிச்சிட்டாங்க. கீழே வந்து கம்ப்ளீட்டாக கார்ட்போர்டு நோட்டோட மேலே இருக்கிற அட்டை இருக்கு இல்லையா, அதை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஏன்னா கீழே இருக்கிற பலகை எதுவும் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக. இன்னொன்று, குழந்தைங்களோட வேஸ்ட் நோட்டு இருக்கும் இல்லையா, ரஃப் நோட்டு, அந்த பேப்பரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரேண்டமாக ரவுண்ட் ரவுண்டாக சுருட்டி வச்சுருக்கோம். இது எதுக்குங்கிறத பின்னாடி சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கார்னரில் ஏதாவது ஒரு ட்ரீ மாதிரி வச்சா நல்லா இருக்குங்கிறதுக்காக யோசித்தோம். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு செடியை வச்சு நல்லா கீழே அது அசையாமல் இருக்கிறதுக்காக த்ரெட்டும் ஊசியும் வச்சு ஃபுல்லாகவே நல்லா செக்யூராக கட்டிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாறை மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாமே அங்கங்கே தேவையான இடத்துல சும்மா ரேண்டமாக ஒரு இடத்துல மேடு மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக ஒயிட் பேப்பர், நார்மல் ஒயிட் பேப்பர், பிளைன் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். கீழே ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஒட்டியிருக்கேன். நம்ம செட் பண்ண செடி இருக்கு இல்லையா, அதை சுற்றியுமே இந்த மாதிரி மூணு தனித்தனியான பாறையை வச்சு அதையுமே ஃபுல்லாக ஒயிட் பேப்பர் வச்சு நல்லாவே கவர் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய குடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு குடில் ஹவுஸ் மேலே வந்து கூடாரம் மாதிரி வைக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஃபுல் தர்மாகோல் சீட்டை ஒன்று எடுத்து அதை பாதியாக வந்து கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு நம்ம காட்டன் ரோல் இருக்கு இல்லையா, மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கனாலே தருவாங்க, அந்த காட்டன் ரோலை எடுத்து அந்த தர்மாகோல் ஃபுல்லாகவே கம் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஷீட் மாதிரி எடுத்திங்கனாலே வரும். அதை வந்து ஃபுல்லாகவே அந்த தர்மாகோல் மேலே வச்சு லைட்டாக அமுத்தி கொடுத்துருக்கோம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அமுத்திட்டோம்னா ரொம்ப ஃப்ளாட் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக அந்த கம் வந்து இந்த காட்டனில் கொஞ்சம் க்ரிப்பாக பிடிக்கணுங்கிறதா லைட்டாக அப்படி பட்டும் படாமலுமா ஒட்டி வச்சுருக்கோம். ஒட்டிட்டு மேலே வந்துட்டு குடில் ஹவுஸுக்கு மேலே ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹவுஸ்க்குள்ளே ஃபுல்லாக வைக்கோலை வச்சுட்டு கீழே மட்டும் வைக்கோலை வச்சுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் காட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே ரெண்டு பாகத்தையும் ரெண்டு எண்டையும் வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று சேர்த்து பிடிக்கும்போது அழகாக க்யூட்டான ஒரு சின்ன டவல் மாதிரி இருந்தது. அது வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் பொசு பொசுன்னு இருந்த மாதிரி இருந்தது. அதில் ஏசுபாலனையும் வச்சு ஏசுபாலனையும் வந்துட்டு குடில் ஹவுஸில் செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சூசேப்பர், மேரி மாதா ரெண்டு வரையுமே வந்துட்டு ஏசுபாலனுக்கு பக்கத்தில் அந்த சைடு ஒருத்தரும் இந்த சைடு ஒருத்தருமா செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து குடிலில் கூடாரம் இருக்கு இல்லையா, அந்த கூடாரத்தில் காட்டன் முன்னாடி எக்ஸ்ட்ரா இருக்கிற காட்டனை அந்த தர்மாகோலில் லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே உள் நோக்கி மடக்கி விட்டுட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது கட் பண்ணி ஏதாவது பண்ணலாமாங்கிறதுனால தான் ஒட்டாமல் வச்சுருந்தோம், வேறு எதுவுமே செட் ஆகலை. ஸோ என்ன பண்ணிட்டோம்னா ஃபுல்லாகவே கீழே கம் அப்ளை பண்ணி இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒட்டிட்டோம். நெக்ஸ்ட் இந்த கார்னரில் வந்து ஏதோ காலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம கார்டன்லேருந்து ஏதாவது செடி எடுத்துகிட்டு வந்து அதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்டன்லேருந்து சுகர் செடியை எடுத்துகிட்டு போய் அந்த கார்னரில் ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஹைட்டுக்காக கீழே ஒரு பாக்ஸ் வச்சு அந்த பிளான்ட்டை வந்து அதில் செட் பண்ணோம். ரொம்பவே பார்க்க அழகாக இருந்தது. எப்போவுமே பார்த்திங்கன்னா கீழே எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் தான் ராஜாக்கள் மேய்ப்பர்கள் எல்லாமே செட் பண்ணுவோம். ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து ராஜாக்கள் மேய்ப்பர்கள் ஆட்டுக்குட்டி ஒட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ கம்ப்ளீட்டாக அந்தந்த இடத்துல செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிற சீரியல் லைட்டாக பார்த்து அதை வந்து எந்த இடத்துல எப்படி வேணுமோ அதை ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கிட்டோம்.
நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லா காஞ்சி போன ஒரு குட்டி ட்ரீயா பார்த்து எடுத்துட்டேன். கொஞ்சம் அந்த கிளைகள் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துட்டு வந்தேன். அதுல என்ன பண்ண போறோம்னா, மெழுகு இருக்கு இல்லையா, அந்த மெழுகை நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கிரையான்ஸை கொஞ்சம் போட்டு அதை வந்து டபுள் பாயிலிங் பண்ணி இந்த மாதிரி ஹீட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபர்ஸ்ட் வாட்டர்ல நல்லா டிப் பண்ணிட்டு அந்த மெழுகில் டிப் பண்ணி டைரெக்டாக அந்த மாதிரி செடியில் வச்சோம்னா அது செம்ம க்யூட்டாக அந்த மாதிரி பூ மாதிரி அழகாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் வந்து நான் ஒரு 2-3 கலர் வந்து ட்ரை பண்ணேன், ரெட்டு இந்த ப்ளூ ட்ரை பண்ணேன், பட் எனக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைங்கிறதுனால அதை நான் வந்து விட்டுட்டேன், அதை எடுத்துட்டேன். ரெட்டும் எல்லோரும் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. தயவு செஞ்சு வந்து குழந்தைங்க ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா கை ரொம்பவே ஹீட் ஆகுது, ரொம்ப சூடாக இருந்துச்சு. நம்ம வந்து வச்ச உடனே எடுத்துடக்கூடாது, ட்ரீல அந்த மாதிரி நம்ம வச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணோம். அது மேலே இருக்கிற அந்த இது வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா மெதுவாக அந்த கையை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா அழகாக அந்த பூ மாதிரியே கிடைக்கும். இப்போ வந்து இந்த கார்னரில் ஒரு மலை மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல வந்து செட் பண்ணுறதுக்காக சின்னதாக கத்தி வச்சு ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த ட்ரீ அந்த இடத்துல செட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பிளான் இல்லை, எல்லாமே வந்து செய்ய செய்ய தான் இது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாங்கிற ஒரு பிளான் கிடைக்கும் எங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் கலரில் நம்ம பேப்பர் போட்டு கவர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது மேலே ஃபுல்லாக வந்து காட்டனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். காட்டன் ஷீட்டை ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி எடுத்து எடுத்து விடணும். ரொம்ப ஹார்டாக பிடிச்சி இழுக்காமல் கசக்கிராமல் இந்த மாதிரி லைட்டாக எல்லா இடத்துலையும் அப்படி எடுத்து விட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே பனித்துளி மாதிரி அழகாக இருக்கும். ஃபுல்லாகவே அந்த கீழே இருக்கிற எல்லா இடமுமே இந்த காட்டன் வச்சு சேம் இதே மெத்தடில் செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அந்த கார்னரில் ஒரு சின்ன பிளான்ட் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பிளான்ட்டில் வந்து பெல்ஸ் அங்கங்கே ஹேங் பண்ணி விட்டுருந்தோம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து கீழே அங்கங்கே கொஞ்சம் க்ரீனிஷாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் ட்ரீ இருக்கும் இல்லையா, பிளாஸ்டிக் ட்ரீ, கிராஸ் அந்த மாதிரி இது எல்லாமே அங்கங்கே கொஞ்சம் செட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஹவுஸ் மாதிரி செட் பண்ணலாங்கிறது தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் டைம் இல்லாததுனால டெக்கரேஷன் திங்ஸ் ஒரு பொருள் இருந்துச்சு, சும்மா அதை தூக்கி மேலே வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுடைய ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயர் வந்து நம்ம செஞ்ச குடிலோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சீரியஸ்லி இது வந்து ஒரு பனி பிரதேசத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது. கீழே வந்து நம்ம அந்த லைட்லாம் செட் பண்ணியிருக்கிறது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறோம், அது வரைக்கும் பாய்.